இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ரீ கைலாசநாத சமேத ஸ்ரீ பிரம்மாம்பிகை கோவிலை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலிருந்து புதுப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகக்கூடிய வழியில உண்ணாமலைப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இப்போ வாங்க கோவிலுக்கு உள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இது உங்கள் அறிவாளி விலாக்ஸ். இன்னைக்கு புது ஒரு வீடியோ பார்க்க போறோம். இந்த சேனலுக்கு புதிய நபர் தான், மறக்காம அறிவாளி விலாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பார்த்துக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம வந்து இடம் பார்த்தீங்கன்னா வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உண்ணாமலைப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல சிவன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு பராமரிப்பே இல்லாமல் ஸோ ரொம்பவும் ஒரு இதுவாக இருக்கு. ஆனால் கோவில் பார்த்தீங்கன்னா உள்ள சாமி ரொம்பவும் சூப்பராக இருக்கு. கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. இது பாருங்க, பழங்கால கற்களில் தான் மொத்தமே இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு வேப்ப மரம் ஒன்று இருக்கு. ஸோ அதனால வந்து மதியான டைம்ல வந்தீங்க அப்படின்னாலும் ரொம்பவும் வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து வர்றதுக்கு சின்னதாக ஒரு சந்து வழி தான் இருக்கு. இது வரப்புல நடந்து வர மிக்க கோவிலா இருக்கு அப்படிங்கிறதால இது ரொம்ப நாளாக வந்து பண்ணணும், இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து இன்னைக்கு தைப்பொங்கல் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து சிவன் கோவில். இது இந்த கோவில் 200 சுமார் 500 ஆண்டுகள் பழமையான கோவில் அப்படிங்கிறதால இப்பவும் பார்க்கறதுக்கு மிகவும் பழமையான கோவிலாக தான் இருக்கும், தவிர எந்த ஒரு புதுப்பிப்பும் நடக்கலை. ஆனாலும் பிரதோஷ நாட்களில் பார்த்தீங்கன்னா இப்பவும் சிறப்பான பூஜைகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. கோவில் பிரகாரம் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் ஒரு இயற்கையான சூழல் இருக்கிறதால பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகான முறையில் இருக்கு. இது சுற்றி நல்லா பராமரித்து நல்லா இன்னும் பெருசுப்படுத்தினாங்க அப்படின்னா இந்த இடம் ரொம்பவும் பிரபலமாக இருக்கும். இங்கே கோவில் திருப்பணிகள் நடைபெறதுக்காக பார்த்தீங்கன்னா மணல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவும் கிளீனாக தான் இருக்குது, இடமும் ரொம்ப அகலமாக இருக்குது. இங்கே பெரிய கோவிலே கட்டலாம் அப்படின்றது. இதுதான் பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான். சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த கோவிலில் பிரதோஷங்களில் நடக்கக்கூடிய பூஜையில் ஒரு நல்ல பாம்பு வந்து இந்த சிவன் மேலே அமரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கோவில் மேலே நிறைய மரங்கள் கிளைகள்லாம் வளர்ந்துருக்கு. இது மேலே பார்த்தீங்கன்னா சுற்றி வேப்ப மரம் சுத்தமாக அடர்ந்து இருக்கிறதால பார்க்க இந்த இடம் நெல் ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா திருவண்ணாமலையிலேருந்து வரது 2 ரூட் இருக்கு. நான் ரூட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா ரொம்ப பக்கத்துலேயே வந்து ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று இருக்குது. அந்த ஆஞ்சநேயர் கோவிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கோவிலும் வந்து பார்த்துட்டு, ஸோ இது ரொம்ப பழமையான கோவில் பக்கத்து சுத்தமாக வந்து சுற்றி வந்து வயல் வரப்பில் இருக்குது. இது ரொம்பவே ஒரு பசுமை நிறைந்த ஒரு இடமா தான் இருக்குது. இது இங்கே வந்தோம்னா அப்படின்னா ரொம்ப ஒரு மன நிம்மதியும் ரொம்ப ஒரு சந்தோஷமான சூழலும் ஏற்படும் நான் நினைக்கிறேன். கோவிலோட இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் விசாலமாக இருக்குது. வந்து இங்கே நிறைய கூட்டமே போட்டாலும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ரொம்ப சின்ன கோவில் தான், ஆனால் உள்ளே இருக்கிற கைலாசநாதர் ரொம்பவும் அழகான முறையில் காட்சி கொடுக்குறாரு. இந்த இடத்து நீங்கள் வரணும் அப்படின்னா பிரதோஷ தினங்களில் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களிலுமே ரொம்ப சிறப்பான பூஜைகள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க.
இங்கே வரவங்க கண்டிப்பாக இந்த கோவிலை வந்து பாருங்கள். திருவண்ணாமலை வந்து போகிறவங்க இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற கோவில் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே சுடுகர்களால் கட்டப்பட்ட கோவிலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரொம்பவே சேதமடைஞ்சிருக்கு சைட்லலாம். ஸோ இது உள்ளே வந்து சின்னதாக ஒரு ரூமே இருக்குது. ஸோ இந்த கருங்கல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உள்கூடு மாதிரி அழகாக செஞ்சுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய வேப்ப மரம் பார்த்தீங்கன்னா ஒரு குடை மாதிரி இருக்கிறதால நிழலுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மறக்காம இந்த சேனலுக்கு புதிய நம்பராக இருந்தால் அறிவியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐகனை கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.